அச்சா எங்க கிளம்பி வீட்டு வேகமா என்ன பா இப்படி கேட்ட பிரியாணி செஞ்சிருக்கா இது இந்த கேட்ட போடவா நம்ம எப்பவுமே கெட்ட போட தான் போகுது இப்போ நாங்க பிரியாணி சமைக்க போறோம் சரி ரைட் வாங்க இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க பார்த்துடலாம் வாங்க எல்லா ஹோட்டலுக்காரனும் ரொம்ப திணறிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பிரியாணி வந்து 350 ரூபா 400 ரூபா சொல்லி விற்கிறாங்களா இல்லையா இந்த ஜாப்பர் பாயங்கிறத வந்து எல்லா ஃபார்முலாம் சொல்லி போட்டு யூடியூப்பில் போட்டு விட்டாரு எல்லா பாய பிள்ளைங்களும் வந்து வீட்டிலே பிரியாணி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கடையெல்லாம் காற்று விடும் போலக்கு நாங்களும் அவர் பிரியாணி தான் செய்ய போகிறோம் பட் ட்ரை தான் இது நாங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் தான் பார்க்கலாம் வாங்க பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு 10 பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்காக அந்த பிரியாணி செய்கிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து அந்த தேவையான பொருட்களை பார்த்துடலாம் எண்ணெய் 300 ml எடுத்துட்டோம் சக்தி மசாலா சக்தி பிரியாணி மசாலா எடுத்துட்டோம் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை புதினா அப்புறம் தயிர் 300 கிராம் எடுத்துக்கிறோம் இஞ்சி 150 கிராம் பூண்டு 75 கிராம் நம்ம சேர்த்து அரைச்சி பூண்டு பேஸ்ட் வச்சுட்டோம் தக்காளி 600 கிராம் வெங்காயம் 600 கிராம் அரிசி 1.5 கிலோ சிக்கன் 1.5 கிலோ உப்பு எடுத்துக்கிறோம் மசாலா இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் 1.5 கிராம் இருக்குமா இருக்கும் ஓகே வச்சாச்சு இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் கண்ணாடி கண்டினியூவாக போட்டோம்னா ஒன்றும் நிதானம் தெரியாது அதனால் கண்ணாடியை காட்டிடுறோம் ஓகே சட்டி காஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம் இப்போ நம்ம எல்லோரும் வந்து பிரியாணிக்கு தனி அண்டா வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம பானையை தான் வைக்கிறோம் ஏன்னா வந்து இந்த பிரியாணி வந்து எக்ஸ்பிரிமெண்டல்னால பானை வைக்கிறோம் பிரியாணி நல்லா ஆகுதான்னு பார்ப்போம் இன்றைக்கி சாப்பிட்றோமான்னே டவுட்டாக இருக்குது பட் இருந்தாலும் ஜாப்பர் பாய் பிரியாணி வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்றலாம் அப்படியே நான் வந்து செய்வேன் இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் 300 ml எண்ணெய் ஆனால் சக்தி சூடாக வரலையே ஆகுமா ஓகே உடனே ஆகுமா காற்று எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ நெருப்பு எரிக்கிறோம் ஆக்டிங் நான் தான் அடுப்பு எரிக்கிறேன் காஞ்சிச்சா அப்படிங்கிறத பார்க்குறேன் திரும்பவும் சொல்லிட்டேங்க எங்களுக்கு பிரியாணி அண்டா கிடைக்கல அதனால் நாங்கள் பானையில் வைக்கிறோம் இப்போ வந்து பட்டை கிராம்பு போட போகிறோம் ஸோ எல்லாத்துலேயும் சகட்டுமே இன்னைக்கு 1.5 கிராம் எல்லாமே இருக்கும் பட்டை கிராம்பு சீரகம் சோம்பு கடலை எல்லாமே இருக்குது இதில் ஸோ இதில் போடுறோம் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக போகிறேன்னு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு பொரியுது இப்போது பட் நான் பிரியாணி வந்து இதுதான் முதல் முறையாக செய்கிறேன் நான் ஓகே இப்போது அப்படியே பொரிஞ்சிட்டே இருக்கும்போது இப்போ கிண்டி விட்டோம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போது வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் முன்னாடியே சொன்ன அளவுபடி 600 கிராம் வந்து நம்ம வெங்காயம் எடுத்துக்கிறோம் நம்ம செய்கிறோங்கிறதுக்காக தான் இது திரும்ப திரும்ப அளவு சொல்கிறேன் ஓகே இன்றைக்கி எங்களுக்கு பிரியாணி நல்லா வரும்னு நினைக்கிறேன் நான் ஓகே வெங்காயத்தை நல்லா கோல்டன் நிறம் வர்ற மாதிரி விளைக்க சொன்னாங்க இப்போ நாங்கள் அதே மாதிரி வளர்க்க போகிறோம் வெங்காயம் கோல்டன் நிறம் வர வரைக்கும் வளர்க்க போகிறோம் நாங்கள் பார்க்குறோம் மழை வேற வருது நாங்கள் பிரியாணி சமைக்கிற நேரம் பார்த்து மழை வருது ஆனால் மழை வந்தாலும் கொடை வச்சாவது இன்றைக்கி பிரியாணியை சமைச்சி தான் நாங்கள் உள்ளே போவோம் 10 பேர் பிரியாணி கட்டி காத்து நிற்கிறோம் மேலே போய் நில்லுங்கம்மா இல்லைன்னா அங்கிட்டு போங்க பாயில் போங்க பாய்க்கு போங்க பாய்க்கு போங்க நல்லா செந்நிறமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து போகிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பிரியாணி கெட்டு போகாமல் இருந்து நல்லா சாப்பிட்றது ஈஸியாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்கி வா அம்மா இப்படி வா Thank you.
குறுக்கு வந்து வராங்க. அதிகபட்சமாக வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்தால் போதும் நீங்கள் போதுமா பாருங்க. வந்து நல்லா கோல்டன் நேரத்துக்கு வரணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா செஞ்சிடமா வந்துடுச்சு. இப்போ வந்து 75 கிராம் பூண்டு, சாரி பூண்டு 150 கிராம், இஞ்சி 150 கிராம், 75 கிராம் பூண்டு சேர்த்து தேஞ்சி பேஸ்ட்டு போடுறோம். நம்ம கையில் வச்சு போட்டோம். சரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குறோம். இது வந்து புதினா கொத்தமல்லி தானா? ரெண்டு அது தான் புதினா கொத்தமல்லி போட்டோம். தக்காளி போடுறோம். அடுத்து தயிர் போட்டலாமா? ஆமாம். தக்காளி போட்ட உடனே தயிரை நம்ம ஊற்றிடுறோம். ஓகே, கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அடிபிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் இதில் மரணா. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வச்சு எரிக்கிறோம். எல்லாம் போட்டாச்சு. பிரியாணிக்கு முன்னாடி அரிசி போடணும்னா என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கணும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போடலாம். ஸ்டார்ட். ஓகே, இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணியை ஊற்றி, தண்ணி வந்து நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். ரசிக்கு முட்டை தண்ணியோட கணக்குக்கு நம்ம வந்து ரெசர் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ இந்த பிரியாணி அண்டாவில் நம்ம ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஊற்றிட்டு இந்த தண்ணி கொதி வர வரைக்கும் மூடி வைக்கிறோம், அடுப்பு எரிக்கிறோம். அதுக்கப்புறமா தட்டை மூடிக்குவோம். மழை வேற ஒன்று ஒன்றா விழுந்துகிட்டே இருக்குது. பிரியாணி சமைச்சிட்டு பசியெல்லாம் ஆகிட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து தண்ணி வந்து கொதி கழி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்க சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோம். அதை வந்து எடுத்து போடுறோம். 1.5 கிலோ சிக்கனை இதை நான் தப்பு தப்பு போட்டுடலாம், பட் மேலே தண்ணி தெளிக்கும் அதனால் எடுத்து கையில் எடுத்து போகிறேன். பச்சை கறியை கையில் தொடர்ற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. கிங்கன் மாச்சே இப்போ நம்ம சிக்கன் போட்டோம். இப்படியே ஒரு 2-3 கிண்டு கிண்டி விட்டுட்டு, இது ஏன் கிண்டிடுறோம்னா சிக்கன் வந்து ஃபுல்லாக வந்து ஒரே இடத்துல கிடக்கக்கூடாது இல்லையா, அதனால் கிண்டி விட்டு கிண்டாக சமமாக வேகும். கிண்டி விட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து சிக்கனை வந்து தனியாக கொதிக்க வரோம். ஓகே, இப்போ இது கொதிச்சிருச்சு. நம்ம வந்து அரிசி, களைஞ்ச அரிசி போடுறோம். கண்டிப்பாக வந்து பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஸ்மெல் அந்தளவுக்கு இருக்குது. கரெக்டாக அவங்க சொன்ன ஃபார்முலா அப்படி தான் போட்டுருவோம். பட் ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அந்த மிஸ்டேக் வந்து பார்க்கலாம், பிரியாணியோட ரிசல்ட்டில் எப்படின்னு பார்க்கலாம். அதான் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சோறும் தண்ணியும் வந்து கிட்டத்தட்ட சமமாக இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம வந்து
தம் பட்டிக்கு தம் போட்டோம்னா இந்த பிரியாணி நல்லா வந்துடும் நினைக்கிறேன். நல்லா வந்துடும், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தம் போட ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைமாக நம்ம வந்து பிரியாணியை மேக் பண்ணியிருக்கோம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னென்னா வந்து இப்போ நாங்கள் வந்து பாருங்கள், பிரியாணி செய்கிற வரைக்கும் மழை பெஞ்சிச்சு, இப்போ மழை விட்டுருச்சு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறோம். நல்லாக்கா, நல்லாக்கா, நல்லா இருக்கா? பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு பிரியாணி? நல்லாக்கா? பிரியாணி டேஸ்ட் சூப்பர், வேற லெவல். ஆனால் கொஞ்சம் குழந்திருச்சு. நல்லா இருக்கா? சூப்பர் டேஸ்ட் பிரியாணி. அம்மா செம்மையாக இருக்கா? எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? செம்மையாக இருக்கா? காஷ்மீர் எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பராக இருக்கா? சபரேகா தெரியல, மறந்துடுறேன். எப்படி இருக்கு பிரியாணி? அம்மா சூப்பராக இருக்கா பிரியாணி? இருக்கா உண்மையிலே? இந்த அளவுக்கு செய்வோமான்னு நான் கேட்க இல்லை. சிக்கலாம் நல்லா பாயிருக்கு, நல்லா இருந்தது. ஸோ பிரியாணி குண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. சிக்கனா?